வணக்கம். அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் புதிதாக ஒரு சட்டத்திருத்தமானது அரசியல் சாசனத்துல கொண்டு வரப்பட்டது. இந்தியாவில வந்து 50% இடஒதுக்கீடான பின்பற்றி வரக்கூடிய நிலையில பொருளாதாரத்தில் பின்தங்கிய முன்னேறிய வகுப்பினருக்கு என்று 10% இடஒதுக்கீட்டை அமல்படுத்த மத்திய அரசு உத்தரவுப்படுத்தப்பட்டது. இது தொடர்பாக அரசியல் சாசனத்திலையும் திருத்தம் கொண்டு வரப்பட்டது. இங்க இடஒதுக்கீட்டை எதிர்த்து ஏராளமான வழக்குகள் சென்னை உச்ச நீதிமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த உச்ச நீதிமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கில் நீண்ட விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்த வழக்கில் தலைமை நீதிபதி யூ லலித், நீதிபதி தினேஷ் மகேஸ்வரி மற்றும் நீதிபதி ரவீந்திர பட் மற்றும் வேலா எம் திரிவேதி மற்றும் பார்த்திவாலா ஆகியோர் அடங்கிய அரசியல் சாசன அமைப்பானது இந்த வழக்கை விசாரித்து இன்னைக்கு இந்த வழக்கில் தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. இதுல வந்து இந்த 4 விதமான தீர்ப்புகள் வந்து நீதிபதிகள் வழங்கியிருக்கிறார்கள். அதாவது நீதிபதி தினேஷ் மகேஸ்வரி தலைமையிலான அமர்வு வந்து அந்த இரு நீதிபதிகள் கூடிய தீர்ப்புல பொருளாதாரத்தில் பின்தங்கிய அந்த முன்னேறிய வகுப்பினருக்கான 10% இடஒதுக்கீடு என்பது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை கூறுகளை மீறவில்லை என்று தீர்ப்பளித்திருக்கிறார். அதே போல நீதிபதி கேலா திரிவேதி அளித்த தீர்ப்புல வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய முன்னேற வகுப்பினருக்கான அந்த 10% இடஒதுக்கீடு செல்லும் என்று தீர்ப்பளித்திருக்கிறார்கள். வழங்கியிருக்கிறது.